கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது திருக்குறள் கதை இருபத்து ஒன்பது இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இளைய பிராட்டி இன்று மாலை வந்து தன்னோட குழந்தைங்கள பள்ளிகளிலிருந்து அழைச்சிட்டு இருக்காங்க நடந்து இருக்காங்க வர வழியில் எப்போவும் போல் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சு என்னென்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு மகிழன் மகிழனி ரெண்டு பேர்கிட்டையுமே கேட்டுக்கிட்டே வராங்க அப்போ வந்து மகிழினி வந்து அம்மா இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று தெரியுமா இன்றைக்கி என்னோட தோழி குழல் இல்லை அவள் இன்றைக்கி எங்கள் வாத்தியார்கிட்ட தமிழ் வாத்தியார்கிட்ட மாட்டிருப்பா ஆனால் எப்படியோ தப்பிச்சிட்டா வாத்தியார் ஒன்றுமே சொல்லலை அவளை அப்படின்னு சொல்கிறாள் அப்படியா என்ன நடந்துச்சு என்ன விஷயம் அப்படின்னு இளைய பிராட்டி கேட்குறாங்க இல்லைம்மா இன்றைக்கி தமிழ் ஆசிரியர் வந்துட்டு பாடம்லாம் எழுதி போட்டுட்டு இருந்தார் நடத்திட்டு இருந்தாரு அப்போ வந்து ஒரு வரி எழுதும்போது ஒரு நகரம் அவர் வந்து தப்பாக எழுதிட்டார் ரெண்டு சுழினா வரத்துக்கு பதிலாக மூணு சுழினா எழுதிட்டார் இதை பார்த்துட்டு வகுப்பில் நிறைய பேர் சிரித்தாங்க குழலிக்கு வந்து சிரிப்பாக அடக்கவே முடியல ரொம்ப சிரிச்சுட்டா நாங்கள் எல்லாம் போச்சு திட்டு வாங்க போகிற உடனே வந்து வாதியார் இந்த பக்கம் திரும்பினதும் என்ன எங்கெல்லாரும் சிரிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கோ கேட்குறாரு கேட்ட உடனே திரும்பி வந்து ரொம்ப நேரம் சிரிச்சி சிரிச்சுட்டு இருந்தேன் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க அதையும் தாங்க முடியாமல் குழலி ரொம்ப நேரம் சிரிச்சுட்டு இருந்தாலா அவர் எழுப்பிட்டார் நாங்களாம் ரொம்ப பயந்து போயிட்டோம் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துரு குழலி அப்படின்னாரு இன்னைக்கு நல்லா வாங்க போகிறா அப்போ அறையை விட்டு வெளியில் போக போகிறா அப்படின்னு நாங்கள் நினச்சோம் கிட்ட கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு என்ன விஷயம் ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டார் இல்லை நீங்கள் இந்த இடத்துல நகரம் தப்பாக போட்டுட்டீங்க அதுதான் பார்த்து நாங்களாம் சிரித்தோம் அப்படின்னு சொன்னான் அப்படியா எந்த வரி கொண்டு க வந்து காமி இங்கே கை வச்சு காமி அப்படின்னு கேட்குறாரு அங்கே காமிக்கிறா அட ஆமால நான் தப்பாக தான் எழுதிட்டேன் சரி நான் மாற்றி எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு அது எழுதுனது மட்டும் இல்லை அப்புறமா என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து எழுதிக்கிட்ருக்கும் போது தவறுதலாக இந்த இடத்துல பிழை பண்ணிட்டேன் சரி நீங்கள் வந்து ஒருவேளை இருந்தால் வாதியாரும் தவறு செய்வாங்க எல்லாருமே தவறு செய்வாங்க தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னை கூப்பிட்டு இந்த இடத்துல வந்து டீச்சர் இந்த இடத்துல வந்து நகரம் தப்பாக எழுதிருக்கீங்க நீங்கள் எனக்கு சுட்டி காட்டினீங்க அப்படின்னா நான் சரி செஞ்சுப்பேன் நான் சரியாக எழுதுவேன் அப்படி இல்லைனா என்ன காரணத்தினால நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லுவேன் என்கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டையாக இருந்தாலும் நீங்கள் இந்த வந்து ஏதாவது தவறாக இழந்தது வாதியார் தானே கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்க வேணாம் வாத்தியார்களும் தப்பு செய்வாங்க உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கேளுங்கள் சந்தேகம் கேளுங்க இல்லை தவறுன்னு சொல்லுங்கள் அவங்க வந்து எதனால் அதை பண்ண ஒரு வேளை தெரியலனா நாங்கள் கற்றுக்கிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து கூட நாங்கள் உங்ககிட்ட சொல்லுவோம் அதனால் இனிமேல் எப்பயுமே இந்த மாதிரி சிரிக்கிறத விட்டுட்டு தவறாக எழுதிட்டீங்கன்னு சுட்டி காட்டினீங்க அப்படின்னா அது நாங்களும் திருத்திக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாரு குழலைக்கு மட்டும் இல்லைம்மா எங்கள் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் என்னடா இவ்வளோ சிரித்தா நம்ம இதுவரைக்கும் எல்லா டீச்சருங்கள்ட்டையும் நம்ம திட்டு தானே வாங்கியிருக்கோம் இவர் திட்டாமல் அப்படியே அனுப்பிச்சிட்டாரே ஒன்றுமே சொல்லாமல் அதுவும் நல்லபடியாக பேசி அனுப்பிச்சிட்டாருன்னு எங்களுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே வியந்து போய் மகிழினி சொல்லிகிட்டு இருக்காள் இது கேட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க கண்ணம்மா இந்த மாதிரி பண்பில் உயர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா அவர் ரொம்ப நல்லவராக இருந்திருக்காரு பண்பில் ரொம்ப அதிகமாக பண்பில் உயர்ந்தவங்க ரொம்ப நல்ல பண்புகளை உடைய மக்கள் எப்பவுமே வந்துட்டு அவங்க மனசில் வந்து கோவமே ஒரு கொஞ்ச நேரம் கூட தங்காது அவங்க தான் மேன்மக்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம் இதை பற்றி ஒரு திருக்குறள் கூட இருக்குது தெரியுமா திருவள்ளுவர் அப்போவே இதை பற்றி சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியாம்மா என்ன திருக்குறள் அது நான் நாளைக்கு இதை என்னோடய ப்ரேயர் டைமில் கூட நான் சொல்கிறேம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு அதாவது திருவள்ளுவர் அறத்துப்பாலில் அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்தில் இருபத்து ஒன்பதாவது குரலில் சொல்லியிருக்காரு இப்போ அந்த குரலையும் அதற்கான பொருள் விளக்கத்தையும் கேட்கலாமா குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அதாவது குணம் அப்படிங்கிற ஒரு பெரிய குன்றின் மேலே ஏறி நிற்கிறவங்களுடைய கோபமானது கன நேரம் கூட அவங்க மனசில் தங்காது கன நேரம் கூட அவங்க மனசில் இருக்கிறது ரொம்ப கடினம் கஷ்டம் அரிது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது குணத்தில் சிறந்தவங்க கிட்ட கோபமே இருக்காது அதாவது அப்படியே கோபப்படக்கூடிய நிகழ்வுகள் நடந்தாலும் ஒரு கணம் கூட அவங்க மனசில் அந்த கோபம் தங்காது அதை மன்னிச்சிடுவாங்க மறந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த குரலுடைய விளக்கம் என்ன நேயர்களே இந்த குரலும் இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு இந்த கதையை பகிர்ந்துக்கோங்க மீண்டும் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்